வணக்கம் தினமலர் ரிவர்ஸ். நீ நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ருத்ரன். எஸ், இந்த படத்தோடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதிரேசன். எதுக்காக இந்த எஃபெக்ட்லாம் கொடுத்தேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வைப்லேருந்து என்னால் மீண்டு வெளியில் வரவே முடியல, அந்த வைப்ரேஷன்லேயே இருக்கேன், அதனால தான் அந்த ஒரு எஃபெக்டோடு வந்துருச்சு. இந்த படத்தில் மெயினாக நான் பார்த்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராகவா லாரன்ஸ் அப்படின்னாலே இந்த காஞ்சனா சீரீஸ் தான் மைண்டில் வரும். அந்த காஞ்சனா சீரீஸில் பே எடுத்துகிட்டு ஒரு படம்னா எப்படி இருக்குமோ அதுதான் இந்த ருத்ரன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டெம்ப்ளேட்டாகவே தான் இருந்துச்சு ஒரு கதை, அது அந்த கதைக்கான ஒரு நான் லீனியர் பேட்டர்னு. வழக்கம் போல் ராகவா லாரன்ஸோட என்ட்ரி, அங்கே ஒரு ஃபைட்டு, ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறமா சில வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றது காட்டுறது, மறுபடியும் ப்ரெசண்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறது, கடைசியில் எதனால் இந்த வில்லனுக்கும் ஹீரோக்குமான அந்த சண்டை அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையா இருக்கு. இது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அந்த சென்டிமெண்ட் பார்ட்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும் அப்படின்னால நான் கதையை பெருசாக விவரிக்கல. பட் இருந்தாலும் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் யாரும் பாலையாக டஃப் கொடுக்குற மாதிரியான ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி சமீப காலங்களில் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை கண்டிப்பாக ராகவா லாரன்ஸ் அவர்கள் நிறைவேற்றுவாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் த எண்டில் கிளைமேக்ஸில் சரத்குமார் சார் ஒரு விஷயம் பண்ணுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா ஒரு லாங் ஹேர் வளர்த்து வச்சிருப்பார், எனக்கு தெரிஞ்சு பொன்னியின் செல்வனுக்காக வளர்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, ருத்ரன் படம் முடிய போது, ஏன்னா 2014 ஆரம்பிச்சிருக்காங்க கேலண்டரே, அதில் இருக்க படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அப்போ ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஜேர்னியாக இருக்குது, இந்த படம் முடிச்சோன்ற சந்தோஷத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வில்லனா நம்ம பழைய கெட்ட போகணும்னு சொல்லிட்டு அவர் பேருங்க அவ்வளோ பெரிய டானாக இருந்தால் கூட இந்த முடிவெட்டுறது காசு இல்லாமல் அவரே கிளைமேக்ஸில் முடிவெட்டிட்டு வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப் பண்ணி ஒரு கெட்டப் சேஞ்சாக பழைய லுக்கில் நான் வரேன்டா அப்படின்னு ஸ்வாகியான அந்த விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஐடியாவாக இருந்துச்சு. முழுக்க முழுக்க அந்த சில்லறையை செதற விடுற சீக்வன்ஸ் தான் மிக முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எண்டில் வழக்கம் போல் ராகவா லாரன்ஸ் அப்படின்னாலே ஒரு மாதிரி கர 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 கரன்னு ஒரு சாங் ஒன்று இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து. பட் அந்த சாங்காக நல்லா இருந்துச்சு, அதில் டவுட்டே இல்லை. வழக்கம் போல் எதுக்கு ஒரே டெம்ப்ளேட்டில் பண்ணிங்க, இதுக்கு வந்து அந்த காஞ்சனா சீரீஸ்லேயும் இந்த படத்தை ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவருடைய லைனப்பில் நிறைய பேய் படங்கள் இருக்கனால பேயை கட் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஆனால் அதே மாதிரியான பேய் படத்தில் ஒரு பேட்டர்னில் ஒரு படம் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு இருந்தது. பட் இதை தாண்டி எனக்கு எப்பவுமே ஒரு படமாக பார்த்தோன்னா அந்த படம் என்டர்டெயின் ஆச்சா இல்லையா அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் சீரியஸ்லி இந்த படம் ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் பார்த்த ஒரு ஃபீல். மிக முக்கியமாக ராகவா லாரன்ஸ் பற்றி பேசியாகணும். எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நார்மலான டைலாக்ஸ், ஒரு அப்பா அம்மாக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஒரு பிளே தான். அந்த பிளே முழுக்க முழுக்க ரசிக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. ஒரு சில இடங்களில் சிரிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ராகவா லாரன்ஸுடைய அந்த ஒரு ஆக்டிங்னால் மட்டும்தான், அதில் டவுட்டே இல்லை. அதே மாதிரி காளி வெங்கட் ஒரு சில சீக்வன்ஸ் வந்தாலும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருந்தார், அதுலேயும் எந்த விதமான டவுட்ஸும் இல்லை. ஸ்டண்ட்டில் தான் கொஞ்சம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டண்ட் சிவா மாஸ்டர் அவர்கள் பண்ணியிருக்காரு, ஸ்டண்ட்டாக அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பாலையாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி சும்மா ஒருத்தர் அடித்து ஒரு 2-3 ஸ்டெப்பு ராகவா லாரன்ஸ் ஸ்லோ மோஷனில் நடந்து போயிட்டு அங்கே ஒரு டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு அதுக்கப்புறம் காலில் அப்படி பெருக்கி விடுறாரு, அவர் அப்படி பறந்து போகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது, இன்னும் நம்ம மறுபடியும் பழைய காலத்துக்கு போகிறோமா அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வில்லன் அவர்கள் வந்து ராகவா லாரன்ஸை கடப்பாறையால் நடு நெஞ்சில் நறுக்குன்னு சொல்லிவிடுறாரு, அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்தோடனே மறுபடியும் காஞ்சனா வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம், தம்பி என்னப்பா பாவலையாப்பா, காலையில் வரும் உங்களை பார்க்கறதுக்காக கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருந்தா நம்ம உடம்பு சேதாரம் இல்லாமல் போகுமா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு ஃபீலும் வந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, தவிர்க்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின் போது அதை நம்ம தவிர்க்காமல் பார்த்துட்டு போகிறதான் நம்மளுடைய கட்டாயமாயிடுச்சு. அதனால் பார்த்து சந்தோஷமாக தான் இருந்தோம். டுவர்ட்ஸ் த எண்டில் எப்பயுமே ராகவா லாரன்ஸுடைய படங்களில் கண்டிப்பாக ஒரு பயங்கரமான கருத்து இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. அது ரொம்ப அழகாகவே டெலிவர் ஆயிருக்கு, அதில் டவுட்டே இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸும் ஜி பிரகாஷ் தான் பண்ணியிருக்காரு, எல்லா சாங்ஸும் எனக்கு பிடிச்சிருந்து. மிக முக்கியமாக ஜி பிரகாஷோடைய வாய்ஸ்லேயும் ஒரு அம்மா சாங் இருந்துச்சு, அது என்னுடைய ஃபேவரட் சாங்காகவே மாறிடுச்சு. ஏன்னா அந்த சாங் கேட்கும் போதே அவ்வளோ எமோஷனலாக ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்காக சாம்சிஎஸ் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணிடலாம், ஏன்னா வழக்கம் போல் டப்பு 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 டப்புன்னு அடித்து சும்மா அந்த ஹெலிகாப்டர் பக்கத்தில் நின்னா ஒரு சவுண்டு கேட்குறீங்களா, அந்த மாதிரி பட்டம் முழுக்க அந்த மாதிரி சவுண்டு கொடுத்து நம்மளை மிரலை விட்டுட்டாரு. கொஞ்சம் அந்த சவுண்டை கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் தான். இதை தாண்டி படத்தில் நடிச்சிருந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸில் அவங்க என்ன பண்ணணுமோ அதை சரியாகவே பண்ணியிருக்காங்க, இல்லை டவுட்டே இல்லை. இதை தாண்டி நீங்கள் ருத்ரன் பார்த்துட்டீங்க அப்படின்னா பார்த்து முடித்ததுக்கப்புறமா பார்ட் 2 மேலே உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும், அதை தாண்டி இதே மாதிரி அந்த காஞ்சலாம் அப்படியே ஃப்ரான்ச்சைஸாக அடுத்தடுத்து போயிட்டுச்சோ, அந்த மாதிரி இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனுடைய ஷேர் பண்ணிக்கோ. இதேமாரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டடாபா பேசியிருக்கீங்க, நான் பிரவீன் கேஎஸ், பாய்.